செந்தில் அமுதா சீரியல் ஆகஸ்ட் 11 இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, உமா வந்து வீட்டில் உள்ள எல்லாரையுமே கூப்பிட்றாங்க. இது மாதிரி அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களாம், அதனால வந்து ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களாம். அந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றாங்க. உடனே நம்ம அன்னலட்சுமி, நம்ம பாட்டி எல்லாருமே உமாவுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க, கண்டிப்பாக வரோம் அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து நம்ம மாணிக்க சொல்கிறாரு, எனக்கு என்னமோ இந்த உமாவை நினச்சி பார்த்தா சந்தேகமாக இருக்குது, திடீர்னு இவ திருந்துறவெல்லாம் கிடையாது, நம்மளை கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறதுக்காக தான் இப்படி பண்ணுறா அப்படின்னு. அப்போ செந்தில் சொல்கிறாரு, ஆமாம் நம்ம எல்லோரும் போகாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு கூட பிறந்தவ சொல்லட்டும் அப்படின்னு. அப்போ அமுதா சொல்கிறாங்க, என் தங்கச்சி உண்டாயிருக்கா, அவளுடைய இந்த நல்ல காரியத்தில் நான் போய் பக்கத்தில் நிற்கணும், புதுசாக உலகத்துக்கு வரப்போகிற அந்த குழந்தைக்கு நம்ம என்ன தப்பு பண்ணோம், அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணிச்சு, அதனால் கண்டிப்பாக நம்ம எல்லோரும் போய் தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு பாட்டு சொல்கிறாங்க, சரி அமுதா எடுத்தது சரியான முடிவு தான், சரி எனக்கு ஊருக்கடலையெல்லாம் நிறைய வேலை இருக்குது, அப்படி இப்படியே போட்டுட்டு வந்துட்டேன், நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அமுதா சொல்கிறாங்க, என்ன பாட்டி சீக்கிரம் கிளம்புறீங்க அப்படின்னு. அதுக்கு வேதநாயகி சொல்கிறாங்க, நான் சீக்கிரம் போயிட்டு வந்துடுவோம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம சிதம்பரத்தை காமிக்கிறாங்க. சிதம்பரம் காசு இல்லாமல் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனிகிட்ட போயிட்டு காசு கேட்குறாரு, இது மாதிரி என் பொண்ணு வந்து முழுக்காமல் இருக்கா, அவளுக்கு வந்து சீர் செய்யணும், காசு கொடுங்க அப்படின்னு. ஆனால் ஃபைனான்ஸில் உள்ளவர் சொல்கிறாரு, சார் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேன்னே, ஆனால் நீங்கள் இப்போ வந்து கேட்குறீங்களே, என்கிட்ட காசு இல்லையே அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு சிதம்பரம் ரொம்ப சோகமாக வெளியில் வராரு. அதே நேரத்தில் நம்ம செந்தில் வராரு. செந்தில் வந்து சிதம்பரத்தை பார்த்துட்டு, மாமா என்ன மாமா இந்த பக்கம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சிதம்பரம் சொல்கிறாரு, இல்லை என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான், அவனை பார்க்க வந்தேன் அப்படின்னு. அப்போ சிதம்பரம் சொன்னது கேட்டு நம்ம செந்திலுக்கு ஒரு சந்தேகம், என்னடா இவர் இப்படி சொல்கிறாரே, ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு செந்தில் சந்தேகப்படுறாரு. உடனே செந்தில் நேராக அந்த ஃபைனான்ஸ் கொடுக்குற ஆள்கிட்ட போயிட்டு, இப்போ என் மாமா வந்தார் அவர் என்ன கேட்டார் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, கொஞ்சம் பணம் கேட்டார், ஆனால் பணம் கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட இருக்குது, ஆனால் பணம் கொடுத்தா அந்த பழனியனை சும்மா விட மாட்டான், என் குடும்பம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், அவர் ரொம்ப நல்லவர், ஆனால் என்னால் காசு கொடுக்க முடியாமல் போச்சு, நான் மட்டும் இல்லை இந்த ஊரில் யார் காசு கேட்டாலும் கண்டிப்பாக வந்து சிதம்பரத்துக்கு காசு கொடுக்கக்கூடாதுன்னு அந்த பழனி சொல்லிட்டான் அப்படிங்கிறாங்க. இது கேட்டுட்டு செந்தில் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அப்போ செந்தில் யோசிக்கிறாரு, எப்படியாவது சிதம்பரம் மாமாவுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம அமுதாவை பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் செந்தில் விடுறாரு. விட்டுட்டு நம்ம அமுதாவுக்கு சொல்கிறாரு, இங்கே பாரு அமுதா, கேட்டுக்கு வெளியில் தான் புருஷன் பண்டாட்டி, கேட்டுக்குள்ளார நீ எனக்கு ஸ்டூடெண்ட் அப்படின்னு. அமுதாவும் சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கோவிலில் போய் சாமி கும்பிட்றாங்க அமுதா. அப்போ நம்ம கதிரேசன் வராரு. கதிரேசன் வந்துட்டு, இங்கே பாரு உனக்கு இப்போதைக்கு பொறுப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு. அப்போ அமுதா சொல்கிறாங்க, சரிங்க மாமா நான் கண்டிப்பாக படித்து நல்ல நிலைமைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி கதிரேசன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லோரும் சேர்ந்து அந்த உமாவோட ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. அப்போ பழனி அந்த குமரேசன்கிட்ட சொல்கிறாங்க, அப்பா அந்த சிதம்பரம் இருக்கான எங்கேயுமே பணம் வாங்க முடியாத அளவுக்கு நான் பண்ணிட்டேன், கண்டிப்பாக இங்கே வந்து கூணி குறுகி அவமானப்பட்டு நிற்க போகிறான் அப்படிங்கிறாங்க. இது கேட்டுட்டு குமரேசன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதே நேரத்தில் நம்ம அமுதாவோட குடும்பம் காரில் வந்து இறங்குறாங்க. இதை பார்த்துட்டு பழனி கோவப்படுறாரு. பழனி சொல்கிறாரு, இன்றைக்கி இவங்க எல்லோரும் வந்து கண்டிப்பாக அவமானப்பட போகிறாங்க அப்படின்னு. அதோட இன்றைக்கான எபிசோடை சூப்பராக முடிச்சிருக்காங்க.